வெல்கம் டு மதுரை பவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவையே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ அதை தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதோட ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இப்போது இதை நல்லா வணக்கிக்கணும். இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோட இதை சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணியாரம் வந்து பஞ்சு மாதிரி வரும். நாங்கள் அரை கப் மாவுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ முட்டையை சேர்த்தாச்சு. முட்டை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பணியார கல்லில் ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு ஊற்றுறப்போ ஒட்டாமல் வரும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது எல்லா கல்லையும் ஊற்றியாச்சு. இப்போது இது ரெண்டு நிமிஷம் மூடி வேக வச்சிடணும். இப்போ இது வெந்துச்சு. ஒன்றுனா திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பவன். தேங்க்யூ.